வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ஆன்ல போடணும். ஓகே, போட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. தமிழர்கள், வான சாஸ்திரங்கள் தொடங்கி விஞ்ஞானம், கணிதம், மருத்துவம், ஒரே ஒரு சந்திரன்தா இரவுக்கெல்லாம், ஒரே ஒரு கதிரவன்தா பகலுக்கெல்லாம். எட்டுக்குள்ள வாழ்க்கை இருக்கு ராமையா, புத்திக்கு எட்டும்படி சொல்ல போறேன் கேளையா. இலக்கியம் ஆகியவற்றில் மூத்த முன்னோடிகளாகவும் மொழியால் மூத்த குடிகளாகவும் வாழ்ந்தார்கள். சமணமும் வந்த பிறகுதான் உயர்குடிகள் மட்டுமின்றி ஏழை எளிய மக்களிடமும் கல்வியை கொண்டு சேர்க்க முடிந்தது. சமணத்துறவிகள் வசிக்கும் இடத்தின் பெயர் பள்ளிகள். இங்கு கல்வி கற்பிக்கப்பட்டதால் தான் பள்ளிக்கூடம் எனும் பெயரும் வந்தது. ஆங்கிலேயர் இந்தியாவை ஆண்டபோது பொருளாதார ரீதியாக சுரண்டினாலும் அரசியல் ரீதியாக நம்மை ஒடுக்கினாலும் ஏழை எளிய அடித்தட்டு மக்களுக்கு மருத்துவத்தையும் கல்வியையும் கொண்டு சேர்த்தார். இன்று பலராலும் இல்லனாக சித்தரிக்கப்படும் மெக்காலேதான் குருகுல கல்வி முறையை ஒழித்து பொதுக்கல்வி முறையை கொண்டு வந்தார். எல்லோருக்கும் கல்வி என்பதை பல போராட்டங்களுக்கு பிறகு சட்டமாக்கினார். இன்று பலராலும் இல்லனாக சித்தரிக்கப்படும் மெக்காலேதான் அறிவுக்கண் திறந்தால் அடிமைத்தனத்தின் விலங்குகள் அறுத்தெறியப்படும், அதிகாரம் அடித்து நொறுக்கப்படும் என்பதால் தான் கல்வி மறுக்கப்பட்டது. தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா போராட்டத்திற்கு பிறகு அத்திட்டம் கைவிடப்பட்டது. ஆதிக்க வர்க்கத்தினரால் தடைப்பட்டது. அப்படி ஒரு கிராமம் தான் மாங்குள்ளை கிராமம். சாமி என்ற பெயரை சொல்லி அக்கிராம மக்களுக்கு கல்வியறிவே கிடைக்காமல் செய்தது கோலோச்சி குடும்பம்.
கல்வி கற்பிக்க ஆசிரியர்கள் வந்தால் அவர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டனர். மேலும் அவர்களை நடைபெணமாக்கி கால்களில் சங்கிலிகளை கட்டி பைத்தியம் என்று பட்டம் சூட்டினர். பைத்தியம் என்று பட்டம் சூட்டினர். நம்பிக்கையிலும் அச்சத்திலும் முடங்கி கிடந்த மாங்கொல்லை கிராமத்தில் எனக்கு சத்தியம் பண்றியா? திரும்பவும் வாழ்றதுக்கு வா.